ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கவுன்சில்ஸ் வந்து மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம போட்டிருந்தாங்க. நேற்று கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்ன பண்ணிப்பாங்க கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிப்பீங்கன்னா அப்ளை பண்ணிப்பீங்க ஃபஸ்ட் ஸ்லைடிங்க்கு. இந்த ஃபஸ்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11ஆம் தேதி வருது. அப்போ இந்த 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் இடையில இருக்க 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை. இந்த 11ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் அலாட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்லைடிங்க்கு அங்கே அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2. இந்த கேப்பில் பாருங்கள், 11ஆம் தேதியிலேருந்து இந்த 15ஆம் தேதிக்குள்ளே தான் நமக்கு முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு வந்து கவுன்சிலிங், அதாவது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து இருக்குமா இருக்காதா, செகண்ட் ரவுண்டு இருந்துச்சுன்னா எத்தனை சீட் வேக்கன்சி இருக்குது, அப்படியே எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைடிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் இப்போ ஃபஸ்ட் ஸ்லைடிங் முடிஞ்சோடனே என்ன பண்ணலாம், அறிவிப்பு வெளியே வரலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடிங் 2 இருக்குது பாருங்கள், ஸ்லைடிங் 2 அண்ட் சீட் அலாட்மெண்ட், இது முடிஞ்சோடனே என்ன பண்ணலாம்னா வெளியே வரலாம். சரியா? ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து, அதாவது வேக்கன்சி சீட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவாக நம்ம அட்டன் பண்ண முடியும். சரியா? அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், என்ன நடக்க போகுது அப்படின்னா. ஒவ்வொரு வருஷமே புது புது ரூல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் இயர் பண்ண ரூல்ஸை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக நிறையா இருக்குது. டைரெக்டாக என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வீட் வெரிஃபிகேஷன் 2 அதே மாதிரி ஸ்லைடிங் 2 பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே போட்டிருக்காங்க இந்த வருஷம்லாம். லாஸ்ட் இயர் இப்படிலாம் கிடையாது, ஃபேஸ் 1 முடிஞ்சுன்னா ஒரே ஒரு ஸ்லைடிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லைடிங் என்ன பண்ணிக்கானா கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் பார்க்கலாம், ரூல்ஸ் எது அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனலில் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.